ஆதியாகமம் 7:23 வாசி. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துகள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. பாருங்க, இங்க ஒரு விதமான அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அழிவுனா உலகத்துல எல்லா மக்களும் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு 8 பேரை தவிர, கொஞ்சம் மிருகங்களை தவிர. என்ன பாவம் செய்தாங்க? சிற்றின்ப பாவங்கள் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள் இருக்கும். அந்த பாவத்தினுடைய விளைவுகளை பாருங்க. நோவா என்கிறதான நீதிமான் சுவிசேஷம் அறிவிக்கிறான். அந்த சுவிசேஷத்தை 120 வருஷம் அறிவிக்கிறார். கேட்க யாருமே இல்லை. இவன் ஒரு கிழவன், ஏதோ புலம்பிட்டு இருக்கான், போடா. சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. ஆபத்து வருகிறது, ஜாக்கிரதையாக இருங்கள், மனம் திரும்புங்கள் சொல்கிறதான வார்த்தையை அசட்டை பண்றாங்க. அசட்டை பண்றாங்க. நீ சொல்ற மாதிரி ஒன்னும் ஆகா, இந்த உலகமானது அழிய போதா? தண்ணினாலயா? ஒன்னும் நடக்காது. உங்களை எத்தனை பேர் இதே மனநிலையில் இருக்கிறீங்க? சுவிசேஷத்துல உங்களை எச்சரித்து கடிந்து கொண்டு சொல்லக்கூடியதான அந்த வசனங்களை உள்வாங்கக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? ஏய், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க பேசிட்டு போங்க, நாங்க பெரும் ரட்சிக்கப்படும். அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்களே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் தாமதிக்கும் போது, இங்க இந்த நோவாவின் காலத்திலே காணப்பட்ட ஜனங்கள் தாமதித்தார்கள். பிறகு 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 தண்ணி வந்துட்டு அதுக்கு பிறகு ஆண்டவரேன்னு சொல்லி கண்டிப்பாக அதிக நிச்சயமாய் கூப்பிட்டு இருப்பார்கள். ஒருவேளை இப்படியும் கூப்பிட்டிருக்கலாம், நோவாவின் தேவனே எங்களை காப்பாற்றும் என்று. ஆனால் அந்த நோவாவின் தேவன் நோவாவை காப்பாற்றின தேவன் காப்பாற்றினாரா? இல்லை. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதான கிருபையின் காலம் முடிந்து விட்டது. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதான தவணையின் காலம் முடிந்து விட்டது. அதன் பிறகு அழுதாலும் புலம்புனாலும் உங்களுக்கு இறக்குமே கிடையாது. இனி பாவம் செய்ய, அதான் சொல்ற, இதுவரைக்கும் நீ ரட்சிக்கப்படலையா, மனம் திரும்பலையா, அல்லது ரட்சிக்கப்பட்டு ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கை, ஒரு சீக்ரெட், அதாவது அந்தரங்க பாவத்தை வைத்துக் கொண்டு ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வெளியில நல்ல புள்ள மாதிரி இருக்கிறியா? இனி 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 என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஆதியாகமம் 19:26. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? லோத் என்கிறதான அந்த குடும்பத்துல எல்லாரையும் பார்த்த தேவதூதன் சொல்லுகிறார், திரும்பி பார்க்காத. ஆனா அந்த தேவதூதனுடைய வார்த்தை அற்பமாயிருக்கு. அவள் அந்த வார்த்தை நிசாரமா என்ன, திரும்பி பார்த்தா என்ன, திரும்பி பார்த்தா என்ன? உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. நீங்க அன்னைக்கு நினைச்சிருக்கலாம், என்ன ஒரு மடத்தனம் பண்ணிட்டா, ஐயோ அழகான ஒரு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சே நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒண்ணு, ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, நீங்களும் அதே விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், திரும்பி பார்க்காத. நீங்க திரும்பி பார்க்கலையா? பணத்தை திரும்பி பார்த்தவங்க எத்தனை பேர் உண்டு? நகையை திரும்பி பார்த்தவங்க எத்தனை பேர் உண்டு? வஸ்திரம், நல்ல வஸ்திரம் போடணும்னு சொல்லி அதற்காகவே உங்களுடைய அனுபவத்தை இழந்தவங்க எத்தனை பேர் உண்டு? வெள்ள வஸ்திரம் போட மடி, நகையை கலத்த மடி, பண ஆசை விடுறதுக்கு மடி, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அனுபவத்தில் இருந்த எத்தனையோ ஜனங்கள் சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து திரும்பி பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? உங்களை நீங்களே கேளுங்க. ஏதோ விரல் விட்டு எண்ணலாம், ஒரு சிலரை தவிர திரும்பி பார்த்தவங்க அநேகர் இருப்பீங்க. உங்களுக்குள்ள என்ன என்னன்னு தெரியுமா? திரும்பி பார்த்தா என்ன? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இச்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு. அவளும் அப்படிதான், என் பொருள் எல்லாம் எப்படி ஆச்சு, எனக்கு பொருள் மட்டுமா அது அழியாம இருக்குதான்னு சொல்லி பாக்குறா. எங்களுக்கு உள்ளதான அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அழியாம இருக்குதா என்று பாக்குறா. பொருளாசை, பணாச, நகை, பொருள், உடை போன்றதான காரியங்கள் மீது இச்ச ஆசை பிடிக்குது. திரும்பி பார்க்கக்கூடிய ஜனங்கள் இங்க ஏராளமானவர்கள் இருக்கிறீங்க. திரும்பி பார்த்தா என்ன? அங்க உப்பு தூணாச்சு, இங்க இருதயம் கல்லாச்சு. அங்க உப்பு தூணாச்சு, இங்க உங்க இருதயம் கல்லாச்சு. ஜெபம் பண்ண முடியாது, பாவம் செய்யிட்டேனே உணர்வு இருக்காது, தேவ பிரசன்னம் இருக்காது, எல்லாம் முடிஞ்சு வெள்ள தூண் இருக்கும். அங்க உப்பு தூணு, இங்க கல்லான இருதயம். முடிஞ்சு, கிருபை இழந்தாச்சு, எல்லாம் இழந்தாச்சு. ஏன் திரும்பி பாக்குற? இனி பாவம் செய்யாத, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி எச்சரிக்கையாய். ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏன்னா அவர் சொல்லுகிறார், உங்களால், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உன்னால் இனிமேல் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும். அதை விசுவாசி. இல்ல திரும்பிதான் பாப்பேன்னா உப்பு தூண் அங்க செலையாச்சு, இங்க நீங்க நடப்பணமா இருப்பீங்க. நடப்பணம்னா தெரியுமா, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நடப்பீங்க, ஆனா ஆவிக்குரிய அனுபவம் இருக்காது, அன்பு இருக்காது, தேவ பிரசன்னம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. செத்த பிரேதங்களுக்கு சமமாக, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக, தங்களுக்கே தாங்கள் கேடு உண்டாக்குகிறவர்களாக, பிறருக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடியவர்களாக, தேவ நாமத்திற்கு மகிமை குலைச்சல் உண்டாக்கக்கூடியவர்களாக, சுருக்கமா சொல்ல போனா பிரயோஜனமற்ற ஜந்துக்களா இருப்பீங்க.